हेलो फ्रेंड्स இது உங்கள் ரிக்கி சமையல் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது பேபி பொட்டேட்டோ ஃப்ரை சேமுற பார்க்கலாம் வாங்க ஆஃப் கேஜ் பேபி பொட்டேட்டோவை நல்லா கழுவிட்டு அதை ஒரு பவுல்ல போட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்து நம்ம வேக வச்சிரலாம் நல்லா அதை வேக வச்சிட்டு ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிக்கோங்க ஒரு பவுல்ல அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பவுடர் ஒரு ஸ்பூன் கரம் மசால் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் லெமன் அரை பழம் பிழிஞ்சுக்கோங்க இதில் கார்ன் ஃப்ளோர் பார்த்தீங்களா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா கலந்து விடுங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கலந்துக்கோங்க அதிகமாக தண்ணி சேர்த்த வேணாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மசாலா பார்த்தீங்களா கெட்டியாகவே இருக்கட்டும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் இதில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிறது தானே அந்த பேபி பொட்டேட்டோவை இதில் போட்டு இந்த மாதிரி ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலா பார்த்தீங்களா அந்த பொட்டேட்டோவில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இதை நம்ம 15 நிமிஷத்துலேருந்து ஒரு 30 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சிடலாம் மேனினேட் பண்ணிடலாம் ஒரு நான்ஸ்டிக் கடாயில் 4 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் சூடான உடனே இதில் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்த உடனே இது கலந்து விடுங்க இந்த மாதிரி இதோட ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா அந்த மாதிரி பொரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்து கருவேப்பிலையும் லைட்டாக வதக்கிக்கோங்க இதை லைட்டாக வதங்கின உடனே நம்ம மேனரேட் பண்ணி வச்சுருக்கிறது தானே இந்த பொட்டேட்டோவை அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா அந்த மாதிரி ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம அப்படியே பாயில் பண்ணுவோம் அதுலேயும் நல்லா டீப் ஃப்ரை ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் டீப் ஃப்ரை ஆன உடனே இதில் ஒரு 2 ஸ்பூன் வெங்காயத்தால் சேர்த்து அதையும் ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கலந்து விடுங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாருங்கள் ரொம்ப கிறிஸ்பியாக கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு பேபி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்